ராமநாதபுரம் அருகே வாரச்சந்தையில் மாற்றுத்திறனாளி பெண்ணின் கருவாட்டு கடையை தூக்கி எறிந்த பேரூராட்சி செயல் அலுவலரை விடியாதிமுக அரசு நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சாயல்குடி பேருந்து நிலையம் அருகே உள்ள வாரச்சந்தை வளாகத்தில் மாற்றுத்திறனாளி பெண் மாரியம்மாள் என்பவர் வழக்கமான இடத்தில் கருவாடு வியாபாரம் செய்து வந்தார். இந்த நிலையில் பேரூராட்சி அலுவலக பணியாளர்களுடன் வாரச்சந்தைக்கு சென்ற செயல் அலுவலர் சேகர் போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பதாக கூறி மாற்றுத்திறனாளி பெண் மாரியம்மாளின் கருவாட்டு கடையை கீழே தள்ளிவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டார். மேலும் மாற்றுத்திறனாளி பெண் என்றும் பாராமல் அநாகரிகமான வார்த்தையில் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அநாகரிகமான செயலில் ஈடுபட்ட செயல் அலுவலர் சேகர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளியே என்னை வந்து அசிங்கமாக போய் வீட்டில் இருந்தா இல்லைன்னா நல்ல வேற வியாபாரம் போட வேண்டிய அப்படின்ட்டு பேசி என்னை இழுத்து போட்டு பூராத்தி ரோட்டில் அள்ளி போட்டாப்புல உன் குடும்பத்தை நாசமாக்கிடுவோம்ட உன் பூண்டு எதுவும் இருக்காது அழிச்சு விடுவேன் அப்படின்ட்டு கேட்குறாப்புல அந்த ஆள் குடிச்சாள் மாதிரி வந்து பேசி அசிங்க அசிங்கமாக ஒரு மாற்றுத்திறனாளியை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அவருடைய ஊனத்தை சொல்லி இப்படி அசிங்கப்படுத்துபவர்களுக்கு ஏதோ ஒரு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துருமா? தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னவென்றால் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல தமிழகத்துடைய முதலமைச்சர் இதில் உடனடியாக தலையிட்டு அவரை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும். ஆட்சியும் அதிகாரமும் மனிதநேயமற்ற பொம்மையிடம் இருந்தால் அரசு ஊழியர்கள் மக்கள் மீது பயமின்றி அதிகார மமதையில் ஆட்டம்தான் போடுவர் என கூறும் பொதுமக்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி எப்போது வரும் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர்.